விண்டர்ஜி 2023னு அஞ்சாவது முறையாக நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்துகிறோம் சென்னையில். இது சென்னையில் 4, 5, 6 அக்டோபரில் சென்னை ட்ரேட் சென்டர் நடக்குது. 4, 5 கான்ஃபரன்ஸ் இருக்கும், 4, 5, 6 எக்ஸிபிஷன் இருக்குது. இந்த எக்ஸிபிஷனில் 10,000 சதுர ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் வந்து 4,000 ஸ்கொயர் மீட்டர்ஸுக்கு 180 எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து 10 வெளிநாட்டு கம்பெனிங்க, வெளிநாட்டு கண்ட்ரிங்க, யூகே, டென்மார்க், ஜெர்மனி, ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், ஆஸ்திரியா, அந்த நாட்டிலேருந்து வராங்க. அதை தவிர 23 ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. எங்களுடைய கான்ஃபரன்ஸில் வந்து 400 டெலிகேட்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து 6 செஷன், 45 ஸ்பீக்கர்ஸ், எந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அதில் அவங்க பேச போகிறாங்க. இதை தவிர இந்த 3 நாள் எக்ஸிபிஷனில் 6,000-7,000 பேர் பிஸ்னஸ் விசிட்டர்ஸ் வரப்போகிறாங்க. இந்த 2 நாளில் 2 நாள் முடிஞ்ச பிறகு 3வது நாள் கான்ஃபரன்ஸ் இருக்காது, ஆனால் எக்ஸிபிஷன் இருக்கும். 3வது நாள் எக்ஸிபிஷனில் நாங்கள் என்ன போட போகிறோன்னா, சென்னையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ், ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, சத்யபாமா, எஸ்ஆர்எம், வேல், விஐடி, இதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து எங்களுடைய மெம்பர்ஸ், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், டெக்னாலஜி பற்றி, காற்றாலையால் என்னென்ன நன்மை கிடைக்குது, காற்றாலையில் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு என்ன இருக்குது, அதுக்கு அதை பற்றி வந்து நாங்கள் வந்து ஒரு 4-5 செஷனாக ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அவங்க வர்றதுக்கு பஸ்ஸெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுவும் பண்ணுறோம். இதை தவிர தமிழ்நாட்டில் டான்ஜெட்கோலேருந்து எங்களுக்கு வந்து மின்சாரம் வாங்குறவங்க, அவங்களுடைய உதவிக்கு ரீபவரிங்னாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன்னாலும் சரி, கிரிட்னாலும் சரி, அவங்களுடைய ஒத்துழைப்பு வர்றதுக்கு அவங்க சேர்மன்கிட்ட பேசி 50-60 பேரை பஸ்ஸில் கொண்டு வந்து அவங்க வந்து இந்த எக்ஸிபிஷனை கொண்டு போய் பார்க்கணுங்கிற ஒரு அளவுக்கு நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம். இதனால் வந்து ஆக்சுவலாக ஒரு 1,000-1,500 மேலே B2B ஆளுங்க வந்து 3 நாள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன விதமான நன்மை வருங்கிறத நம்ம வந்து இப்போத்துக்கு நம்ம வந்து நிர்ணயிக்க முடியாது. ஆனால் புது டெக்னாலஜி வரும்போது புது கம்போனன்ட், உதிரி பாகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெவலப்மெண்ட்டுக்கோ, புது டெக்னாலஜி கொண்டு வர்றதுக்கோ, புது MOU கொண்டு வர்றதுக்கோ, இதை தவிர சதர்ன் சென்ட்ரிக்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா, இதுக்கு 4 பேருக்கும் ஒரு செஷன் ஒன்று வச்சுருக்கிறோம். இந்த 4 தமிழ்நாடு 4 ஸ்டேட்டு வச்சுக்கிட்டு எப்படி இந்த 4 ஸ்டேட்டும் முன்னிலை கொண்டு வர முடியும், அது மாதிரி ஒரு தனியாக ஒரு செஷன் படுத்தியிருக்கிறோம். அதனால் இந்த இதை மாதிரி விண்ட், காற்றாலை, காற்றாலையுடைய டெக்னாலஜி, காற்றாலையுடைய உபயோகம், காற்றாலையினால் என்னென்ன நன்மை நடக்கிறது, மாசுபடியாத மின்சாரம், நெட் ஜீரோவுக்கு போகிறது, எப்படி நம்மளுடைய ஆயில், கோல், கேஸ் உடைய ரிக்குவயர்மெண்ட்லேருந்து எப்படி நம்ம வெளியே வர போகிறோங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, இது மாதிரி உடைய எக்ஸிபிஷனும் கான்ஃபரன்ஸும் யாரும் பண்ணது கிடையாது. IWTMA எங்களுடைய அசோசியேஷன் 5வது முறையாக செய்து, நீங்கள் எல்லாம் வந்து எங்களை ஊக்குவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.